வணக்கம், மதுரை லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிரன்ச்சி டாக்கீஸில் வந்து நம்ம பிஸ்கட் கேக் பண்ணுவோம் அப்படின்னு மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு, அதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம போடுறதுக்கு வந்து பாதாம் இது பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் உடச்சி ஒரு பாதி பாதியாக வச்சுருக்கேன். முந்திரிப்பு எடுத்துருக்கேன், இது ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன் பாதி. இதையும் தெரிச்சுக்க போகிறேன். பிஸ்கெட்டையும் ஃபஸ்ட்டு நொறுக்கிக்க போகிறேன். நொறுக்கிண்டு அதுக்கு தேவையான ஜீனி எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டுருக்கேன், திரிச்ச பொடி வச்சுட்டுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணி திரிக்கணும். ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டை திரிச்சுப்போம். பிஸ்கெட்டை முதல்ல கட் பண்ணி, பிஸ்கெட் இது வந்து மில்க் பிக்கிஸ் கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கும். ஸோ நான் வந்து 15 பிஸ்கெட் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நான் நொறுக்கிக்கிறேன். பிஸ்கெட் எடுத்துட்டுருக்கேன், நொறுக்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு திரிச்சுப்போம், இதையும் திரிச்சுப்போம், இதையும் திரிச்சுப்போம். திரித்து எல்லாத்தையும் சலிக்கணும். முந்திரியும் பாதாமும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டாச்சு. முந்திரியும் பாதாம் திரிச்சதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுட்டேன். ஜீனி வந்து அரை கப், இந்த இதில் வந்து காலுக்கும் கொஞ்சம் கூட, அரை ஃபுல்லாக எடுக்கலை, காலுக்கும் கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன் ஜீனி. உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னாலும் இந்த ஃபுல் இதில் அரை ஆஃபில் வந்து ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம் நீங்கள். இதை இப்போ இன்னொரு திரிச்சுக்கிறேன். இப்போ இப்போ திரித்ததை ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அத்தனையும் ஒரு சளி சளிச்சுப்போம். ஃபுல்லாக இது பண்ணதை ஃபுல்லாக திரித்ததை ஃபுல்லாக இதில் போட்டுக்கிறேன், ஒரு சளி சளிச்சுப்போம். இப்போ இதில் வந்து பாதாம் முந்திரி பருப்பு திரித்ததை போட்டுட்டோம், ஜீனி திரித்தது, முதலியே பிஸ்கெட் திரித்தது, எல்லாத்தையுமே அதை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணிட்டுருக்கேன், இனிமேல் சளிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சளிச்சு நல்லா ஃபஸ்ட்டு சளிச்சுப்போம். நல்லா இதை எடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஆறுன திக்கான பால் வந்து காலிட்டே எடுத்துட்டுருக்கோம். இது இப்போ வந்து இதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இது பண்ணதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இதோட இந்த பாலையும் விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது நல்லா கலந்துட்டாச்சு, பால் இதெல்லாம் விட்டுட்டாச்சு. இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் அடியில் வந்து உப்பு போட்டுருக்கேன். இதை வந்து நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் தான் நல்லா போகிறேன். இந்த கேக்கு இந்த பாத்திரத்தில் இதில் விட போகிறேன். நல்லா நெய் தடவி குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் உப்பு போட்டுருக்கேன். அதில் வந்து இந்த உயரத்துக்காக கொடுத்துட்டுருக்கேன். அந்த சால்ட்டு இதில் வந்துடப்படாது இல்லையா, அதுக்காக கொடுத்துட்டுருக்கேன். இதில் இதையும் மேலே வைக்கிறேன். இதில் வச்சுட்டுருக்கோம். இதில் வச்சதில் வந்து மூடி இதுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது மூடி எடுத்துட்டு, ஏன்னா மேலே வந்து அடியில் வந்து சாதாரணமாக இது தான் பவுல் தான் வச்சுருக்கேன். அது உப்பு வச்சுருக்கேன் கீழே. இது குக்கரில் வந்து வெயிட்டும் போட போகிறதில்ல, கேஸ்கட் எதுவுமே போட போகிறதில்ல, அப்படியே தான் போட போகிறேன். சிம்மில் தான் வச்சு ஒரு 30 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனதுக்கப்புறம் டைம் ஆகும், கரெக்டான டைம் எவ்வளோ நிமிஷத்தில் ஆச்சுங்கிற டைமை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அடைப்பு பற்ற வச்சுக்கிறேன். சிம்மில் அடைப்பு பற்ற வச்சுட்டு சிம்மில் வைப்போம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ டைம் ஆகுது அதை குத்தி பார்த்தோம்னா சரியாக இருக்காங்கிறத பார்த்துட்டு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத நான் கரெக்டாக உங்களுக்கு டைம் சொல்கிறேன். இந்த ஹோட்டலில் ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் இதில் இது பண்ணுவோம். அதுக்கு சூடு ஆறதுக்கே வெயிட் பண்ணுவோம். ரொம்ப வாசனையாக ஸ்வீட்டான மில்க் பிக்கீஸ் அதை வச்சு தான் பிஸ்கட் கேக் பண்ணியிருக்கோம். அருமையாக பிஸ்கட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதுக்கு எனக்கு வந்து நிமிஷம் வந்து 35 கரெக்டாக சொல்லணும்னா 37 நிமிஷம் ஆயிருந்தது. கொஞ்சம் நாள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இவ்வளோ நிமிஷம் ஆச்சு. அதுக்கு சம் ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாவே பார்க்கவே அந்த வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. இது பார்த்து என்ன தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு அழகாக நல்ல ஒரு இதாகவே நல்லா டேஸ்ட்டாக பார்க்கவே நல்ல ஒரு அருமையாக எப்படி வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நல்ல அருமையாக வந்திருக்கு. பார்க்கவே என்னோடய வாசனை நல்லா இருக்குது. இது பண்ண ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான டேஸ்ட்டு. எல்லாம் இந்த மாதிரி ஈஸி மெத்தடு தான். ஒன்றும் இதே மாதிரி நீங்கள் எல்லா பிஸ்கெட்லேயும் பண்ணலாம். இந்த 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 மில்க் பிக்கீஸில் வச்சு பண்ணலாம். இந்த கலர்ஸில் வந்திருக்கு. இல்லை வேறு எந்த பிஸ்கெட் உங்களுக்கு என்ன பிஸ்கெட் பிடிக்குமோ அந்த பிஸ்கெட், மேரி கோல்டு பிஸ்கெட்டோ பார்லேஜி பிஸ்கெட்டோ உங்களுக்கு என்ன பிஸ்கெட்ஸில் பண்ணணுமோ பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்ஸில் கூட பண்ணலாம். இல்லை போர்பன் பிஸ்கெட்டில் கலர்ஸ் ஒருத்தருக்கு காஃபி டேஸ்ட் இந்த மாதிரிலாம் பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கலர்ஸ் கலர்ஃபுல்லாகவும் வரும். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ இந்த மாதிரி பண்ணு. ஈஸி தான், ரொம்ப ஒரு கஷ்டமான இது கிடையாது. நல்லா அழகாக வந்திருக்கு வீடியோ. ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாம் இதே மாதிரியே ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். தேங்க்யூ.